சிஏபிங்கிறது இந்த சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் பில், குடியுரிமை சட்டத்து. இது கொண்டு வரவன் யாரு? இங்கே பேசின ஒரு கூட தம்பி 5000 ஆண்டு 3000 ஆண்டு தான் புரட்சியாளர்கள் அம்பேத்கர் பதிவு செய்கிறார். இந்த நாட்டுக்குள் வர்ணாசிரம தர்ம கட்டமைப்பு பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு கட்டு கற்பிக்கிற இந்த பேதமை 3000 ஆண்டுகளாக ஆரியர்கள் வருகைக்கு பிறகு எந்த பதிவு செய்யறது? அப்பதான் உருவாக்கப்படுதுன்ற இங்க தம்பி செந்தில் பேசினா பாருங்க. என் தம்பி செந்தில் மல்ல, நீ மாற்றுக் கொள்கையை வகுத்துக்கிறனும், உன்னுடைய மெய்யல் கோட்பாட்டை நீ மீட்டுருவாக்கம் செய்யணும். அது நல்லா கவனிச்சுக்கணும். நீ இந்துனா நீ நம்புனா என்ன பண்றது? நாம் இந்துக்கள் அல்ல, ஈழ தமிழர்களுக்கு குடியுரிமை கொடுக்கலையே, பகுத்தன் கோச்சுப்பா புத்திஸ்டால்சோ இந்து, அவனுக்கு புத்தன இந்து. என் தம்பி கலைஞ்சு சொன்ன மாதிரி எல்லாத்தையும் தன்மையப்படுத்த பழகினவன் புத்தன, அந்த தத்துவத்துக்கு எதிரானவன், கடவுள் இல்லைன்னு பேசின முதல் சிந்தனையாளவன் பாரு. அவன் சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில், பிளாட்டோக்கெல்லாம் ரொம்ப முன்னாடி வந்தவன். அவன் மனித குலத்தில் பேதமை இருக்கக்கூடாதுன்னு பேசினவன். அந்த நம்ம சிவன் முருகனை எப்படி இந்து வாக்குனார்களோ, கடைசிக்கு நம்ம கையாளாத பய மக்கள்னால திருவள்ளுவர் இந்து வைத்தது. நம்ம கிட்ட ஆட்சியதிகாரம் இருந்தா எவனாவது ஒருத்தன் சொல்லுவானா, இல்ல பேசித்தான் ஜெயிக்க முடியுமா, இல்ல மோதித்தான் ஜெயிக்க முடியுமா? கையறு நிலையில் அதிகாரமற்ற எளிய மக்களா இருக்கனால ஆள் ஆளுக்கு ஆடுது. சொல்லுவான் இல்ல, எங்க ஊர்ல பல எங்க ஊர்ல சொல்லுவான், நரிக்கு இடம் கொடுத்தோம்னா அது கிடைக்க ரெண்டு ஆடு கேட்கும் அப்பே அப்படிம்பா. இப்ப இடம் கொடுத்ததுனால அந்த பிரச்சனை, நீ குடிய நீ இடமற்றவனை அக்கப்படுற. இந்த நாட்டின் பூர்வீக குடிகளை வந்தவர்கள் உங்கள் குடியுரிமை சான்றிதழை காட்டுங்கிறான். இதாண்டா உலகப்பெற வேடிக்கை, உலகப்பெற வேடிக்கை. இந்த மகுவா மைத்திரான்னு ஒரு மனுஷி கேட்கிறான், மானம் உள்ளதை தற்கொலை பண்ணி சாகலாம். அந்த அம்மா கேக்குது, பல ஆண்டுகளாக 50-100 ஆண்டுகளாக இந்த நிலத்தில் நிலைத்து வாழக்கூடிய பூர்வீக மக்கள்கிட்ட குடியுரிமை சான்றிதழ் இருக்கிற இந்த ஆட்சியாளர்கள் அமைச்சர்கள், நீங்கள் படித்து பட்டம் பெற்றதற்கான சான்றிதழை காட்ட வக்கில்ல நீங்க. அது அம்மா கேக்குது, அது அதுக்கு பதில் சொல்றது இல்ல, அதுக்கு பதில் சொல்றது இல்ல. நமக்கு ஒரு அரசாங்கம் அமைச்சிருக்கு பாருங்க, உலக வரலாற்றுல எந்த இனத்துக்கு இப்படி ஒரு அரசாங்கம் அமையாது, எந்த அரசு அமையாது. வரலாற்றில் பெரும்பிளையை தமிழக அரசு தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருது. எதற்குத்தான் அதிகாரம், எதற்குத்தான் ஆட்சி? இது ஏன் எதிர்க்கல? எதிர்த்து வாக்கு செலுத்திருந்தால் இந்த மசோதாவே அங்கு நிறைவேறி இருக்காது, தடுத்திருக்கலாம். மிகப்பெரிய துரோகத்தை செய்துவிட்டது, மிகப்பெரிய வரலாற்று பெருந்தவரை தமிழக அரசு, தமிழக அதிமுக கட்சி செஞ்சிருச்சு. பெரிதும் மதிக்கிறேன் ஐயா ராமதாஸ் அவர்கள். திமுகவோட கூட்டணி இருக்கும்போதும் அதிமுகவோட கூட்டணி இருக்கும்போதும் அந்த கூட்டணியில் இருந்து கொண்டே அந்த கட்சிக்கார அவர்கள் ஆட்சிக்காரர்கள் செய்கிற அநீதியை பிழையை சுட்டிக்காட்டி அறிக்கை விட்டு போராடியவர். அவரே சொல்றார், கூட்டணிக்கெல்லாம் ஒரு தர்மம் எல்லாம் ஒன்றும் இல்லைன்னு பதிவு செய்தவர். ஆனால் இன்று கூட்டணி தர்மத்திற்காக இதை ஏற்கிறோங்கிறார். எந்த தர்மத்தை காப்பாற்ற கூட்டணிக்கு போனீர்கள் ஐயா? நீங்கள் இப்படி பதிவு செய்வீர்கள் என்று ஒரு நாளும் நான் எதிர்பார்க்கல, நினைச்சு பார்க்கல. அந்த செய்தியை பார்த்தோன்னே ஐயா அப்படி பேசியிருக்காருன்னு செய்தி வந்தோன்னே சும்மா யாரோ பரப்பி விடுறாங்கன்னு தான் நினைச்சேன். மறுபடியும் காணொலியை பார்த்தோன்னே அதிர்ந்துட்டேன். அவ்வளவு சமரசம் செய்ய வேண்டிய தேவை என்ன வருது, என்ன வருது? நீங்க ஹிட்லர் நியூரம்பர்க்னு ஒரு சட்டத்தை கொண்டு வரான். அப்ப கொண்டு வரும்போது இந்த சட்டத்தால யூதர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லைங்களா? ஆனா என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியும், யூதர்களை தவிர யாருக்கும் பாதிப்பு இல்லை. அதே அமித்ஷா சொல்றாரு, இந்த சிஏபி அல்ல, இந்த குடியுரிமை சட்ட திருத்தத்தினால இஸ்லாமியர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லைன்னு. யாருக்கு பாதிப்புங்கிறது நல்லா தெரியுது. இவங்க சொன்னவங்க தானே, 50 நாள் பொறுத்துக்கிருங்க, பணம் செல்லாதுன்னு சொல்லிட்டு 50 நாள் பொறுத்துக்கிருங்க, எல்லாரையும் சொர்க்கத்தில் வேண்டி வைக்கிறேன்னாரு. சொல்லிட்டு அவர் போயிட்டாரு. ஆனா செத்து பல பேர் தானா சொர்க்கத்துக்கு போனானே ஒளி, இவங்க இவர்கள் யாரையும் சொர்க்கத்துக்கு கொண்டு போனதா இல்லை. இந்த மாதிரிதான் அவங்க
ஒவ்வொருத்த வங்கி கணக்கிலேயே 15 லட்சம் போடுறவன நம்மால் பல்ல இழிச்சு ஓட்ட போட்டு கடைசியாக அப்போ தான் சுருக்கு பையில் இருந்து சிறுவாட்டு காசை ட்ரீட் போயிட்டாங்க. ஒரே விட்டுட்டாங்க ஜிஎஸ்டின்ட்டு. எல்லாமே பொய், எல்லாமே தவறான முடிவு. இது இஸ்லாமியர்களுக்கு, எங்கள் இறவுறவுகள் ஈழத்தமிழர்களுக்கு எதிரானதை நாங்கள் பார்க்கல, மனித குலத்திற்கே எதிரானது இது, இந்திய ஒருமைப்பாட்டிற்கு, இந்திய அரசியல் சாசனத்திற்கே எதிரானது இது. என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒன்றுபட்ட இந்தியா, அதில் இந்து மதம், இந்து இந்தியா அப்படி கொண்டு வரணும்னு நினைக்கிறது. இப்போ என்ஆர்சிங்கிறது அந்த நேஷனல் ரிஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ். இதில் என்னென்னா, நீங்கள் இதை பதிவு, இப்போ இதை கணக்கெடுப்பான், இப்போ யார் யார் குடியுரிமை இருக்குன்னு நீ உங்ககிட்ட வந்து கேட்பான், நீங்கள் இந்த நிலத்தின் குடிகளா, அதுக்கு சான்று காட்டுங்க. இப்போ என் தம்பி கலைஞ்சு சொன்ன மாதிரி, எனக்கு நிலமே இல்லை, பட்டாவே இல்லை, அப்போ நான் எதை காட்டுறது? இட நீ தானடா கொடுத்த ரேஷன் கார்டு, நீ தானடா கொடுத்த ஆதார் அட்டை, அதெல்லாம் பத்தாது. இது எப்படி இருக்கு? இப்போ இந்த ஆதார் அட்டை தான் நாட்டின் அடையாளம். நாங்கள் எல்லாரும் ஓடி ஓடி எடுத்துக்கிட்டு இருந்தான். அதில் குஷ்டரோகியும் எடுக்க சொன்னான். குஷ்டரோகி கண்ணு சுருங்கிருச்சு, கண்ணு வெளியே காட்ட முடியல, அவர் கைரேகை வைக்க முடியல, கை மடங்கிருச்சு. அதனால் மாதம் மாதம் 1000 ரூபா கொடுத்துக்கிட்டு இருந்தான் அவனுக்கு ஊக்கத்தொகை, அது நின்றுச்சு. ஏன்னா ஆதார் இல்லை. இவங்களுக்கு எல்லாம் குஷ்டம் வந்து சாகலைனா நீ பார்த்தேரு, நீ பார்த்தேரு. ஏ என்னையா கொடுமை, இந்த ஜிஎஸ்டின்னு ஒரு வரியை போட்டாங்க, காது கேட்காத நம் பிள்ளைகள், காது கேட்க திறனற்றவர்கள், செவித்திறன் கருவி இருக்குல்ல, கேட்கும் திறன் கருவிக்கு வரிப்பட்டான். கண்ணு தெரியாத நம் பிள்ளைகள், எழுதி படிக்கிற தாள் இருக்குல்ல, தாளுக்கு வரிப்பட்டான். மாற்றுத்திறனாளிகள் நம் பிள்ளைகள் பயணிக்கிற சர்க்கரை வண்டிக்கு வரிப்பட்டான். இது ஒரு கொடுங்கான்மை ஆட்சி, சர்வாதிகார ஆட்சி அல்ல. என் பிள்ளைகள் வழங்கணும் சர்வாதிகாரம் வேறு, கொடுங்கோன்மை வேறு. ஐயா இறை என்பு எழுதுகிறார், ஒரு நேர்மையாளன் சர்வாதிகாரியாகத்தான் இருக்க முடியும். அதுதான் காமராஜ், அதுதான் லீக் வான்யூ, அது சர்வாதிகாரம், இது கொடுங்கோன்மை. அது ரெண்டுக்கு நிறைய வேறுபாடு இருக்கு. இது கொடுங்கோன்மை.